ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடியமும் கேமிங் தமிழ் சேனலுக்கு. இன்னைக்கு ஆனந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்கில் வரப்போகிற இந்த ஒரு 5th ஆனிவர்சரியோட ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்க்கு அப்புறம் நமக்கு வந்து 5th ஆனிவர்சரி தான் வந்து வரப்போகுது. அதை பற்றின ஒரு ஃபஸ்ட் லுக் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க வரும். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டாக வரப்போகிற ஒரு ஸ்கைவிங் ஸ்கின், அதாவது இந்த ஒரு டிராகன் ஸ்கைவிங் ஸ்கின் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டேட் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதையும் வந்துட்டு பார்த்தோன்னா நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது குட்டி வீடியோ தான், அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. இதை செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராகனு, இதோட பேர் என்ன அப்படின்னா மெக் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஓகே வாம்ஸ், இந்த ஒரு டிராகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு டிராகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம் குள்ளே எப்போ ஒரு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வரப்போகிற 18th ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 4 ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஜூன் 18 நம்ம கேமுக்குள்ளே ஃபேட் வீல் வந்து வந்துடும். ஸோ ஃப்ரம் 9 diamonds அப்படி சொல்லிட்டு போட்டானுங்க, அதனால ஃப்ரீ ஸ்பின் வந்து கிடையாது, 100% வின் அப்படி சொல்லிட்டு போட்டலாம் வந்து பேனர் ஓட்டியிருக்கிறானுங்க. இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஸ்கைவிங் ஸ்கின்னா, பட் இருந்தாலும் டைமண்ட்ஸ் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். ஃபேட் வீலை பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸ்டு தான். ஸோ அதனால் வாங்கணுமா வேணாமா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த ஒரு அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது 5th ஆனிவர்சரி பற்றி. ஸோ இதை பற்றின ஃபஸ்ட் லுக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலாக ரேம்பேஜ் எப்போ ப்ரோ, சி ரேம்பேஜ் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பீங்க. ஏன்னா ரேம்பேஜே இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே எப்படி ப்ரோ இந்த அப்டேட் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்குது லீக்கர் ஸ்கூல்லேயே. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ முன்ன பின்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. அதை விடுங்க, இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி பற்றி நம்ம வந்து பேசலாம். ஆனிவர்சரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், சாரி ஒரே ஒரு ரிவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குதுங்க. ஸோ அது என்ன ரிவார்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா மேஜிக் யூப்பு. அதை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டாங்க, மேஜிக் யூப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லலை, லீக்கர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அஃபிஷியல் யூடியூபர்ஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளூவால்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீனா எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. அது வந்து ரேம்பேஜ் பாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட் மூலமாக கூட இருக்கலாம். பட் என்ன ஈவெண்ட் அப்படின்னு தெரியல. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூவால்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி தான். ஏன்னா கேரக்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லிங்க் சிஸ்டம் வந்து கேம்க்கில் வந்துருச்சு. ஸோ அதனால் கேரக்டர் வந்து நீங்கள் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல்க்கு அவ்வளோக்கா பார்க்க முடியாது, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 emotes வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5th anniversary ஈவெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரிஞ்சது தான், எமோட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாட்டி ரேம்பேஜில் நமக்கு வந்து எப்படி ஒரு 4 emotesலேருந்து 1 emote இல்லை 2 emotes வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ, அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 5th anniversary வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் யூடியூபர்ஸே சொன்னதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரேம்பேஜ் வருது இல்லையா. ஸோ ரேம்பேஜ்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளூவால் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நாளைக்கு காலையில் வீட்டில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல வேணாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே வாம்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடியும் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேலகனி வந்து ப்ரெஸ் பண்ணி வருங்க. என்ன சொல்கிறேன், கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.